பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தில் உள்ளத்தில் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தில் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பாவங்கள் போக்கிவிட்டே, சாபங்கள் நீக்கிவிட்டே, பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, ஜெயமேவும் வரவா, ஜெயமேவும் வரவா, ஜபமேவும் தயவா, தினம் ஜபமேவும் தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, என்னை சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, தீனம் சத்தியம் போதிக்கிறே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பாவங்கள் போக்கிவிட்டே, சாபங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, சாபங்கள் நீக்கிவிட்டே, ஜெயமேவும் வரவா, ஜெயமேவும் வரவா, ஜபமேவும் தயவா, தீனம் ஜபமேவும் தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அயல் மொழி பேசுகிறோ, அதிசயம் காண்கின்றோ,
நாங்கள் அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம், வரங்கள் பெறுகின்றோம், திரும்பவும் வரங்கள் பெறுகின்றோம், வல்லமையாய் வாழ்கின்றோம், இயேசுவுக்கு வல்லமையாய் வாழ்கின்றோம். பரிசுத்த பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, உரைகள் தீர்ப்பவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எங்க குறையெல்லாம் நீக்குகிறவரே, கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டிருக்கிறது, அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களுமாய் இருக்கிறது. ஆகையால் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்கள், எடுத்துக்காட்டு, உதாரணங்கள், அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவங்க செஞ்சாங்க ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அந்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்தது, நன்மை செஞ்சுருந்தாங்கன்னா நாம் அவங்கள போல் செய்து நன்மையை வாங்கணுங்கிறதுக்கு உதாரணமாக, அப்போ ரெண்டுமே சேர்த்தோம்னா உதாரணம், எச்சரிக்கைக்காக. ஒன்று தவறு செய்யாமல் இருக்க எச்சரிக்கைக்கு, இல்லைன்னா நல்லது செஞ்சு நன்மை பெறுவதற்கு, ரெண்டுமே திருஷ்டாந்தங்களா. அடுத்தது தீர்க்க தரிசனமாக, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். தீர்க்க தரிசனம் கவனிங்க. அப்போது இந்த இதை நம்ம வசனத்தை வாசிச்சுக்கிட்டே வரோம், ஆண்டவர் சொல்கிற காரியங்களெல்லாம் அற்புதமாக இருக்குது. நேற்று நம்ம நானும் என் வீட்டாரும் குடும்ப ஜபத்தில் ஜபம் பண்ணோம். அது சவுல் செஞ்ச தவறு, பட் நமக்கு நாம் அதை செஞ்சிடக்கூடாது. அறிக்கை செஞ்சு தீர்மானம் எடுத்தோம்ல, இன்றைக்கி கர்த்தர் இந்த 30 உங்களை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். நேற்று யாரெல்லாம் உண்மையாக தீர்மானம் எடுத்தீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 8 வசனத்தில், அதற்கு கர்த்தர் அவர் கர்த்தர் அதற்கு கர்த்தர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்று ஒரு அர்ப்பணிப்பு, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், அதிசயம். ஆண்டவர் சொல்றார், நேற்று அர்ப்பணிச்சிங்க, அது சவுலா இருக்கலாம், இது தாவிதா இருக்கலாம், பர்த்தர் கர்த்தர் நமக்கு அதெல்லாம் திருஷ்டாந்தம். ஆனால் இந்த செய்கிற செயலை பாருங்களேன், நேற்று யாரெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியத்தை, தேவன் வேண்டான்னு விட்டதை, நான் இனிமேல் விடமாட்டேன், இனிமேல் நான் அதை தொடமாட்டேன், இனிமேல் மறுபடியும் அதை பிடிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், யாரெல்லாம் அதை அந்த பாவத்தை நீ செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தீங்களோ, நீங்கள் அந்த பாவம் செய்த நாட்களில் நீங்கள் வேண்டான்னு விட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், உங்களை உயர்த்தினார். விட்ட உடனே மறுபடியும் நீங்கள் போய் அதை பிடிச்சிங்கல்ல, இப்போது அதை பிடிக்கும் பொழுது நிறைய காரியத்தை இழந்துட்டீங்க. சவுளை போல இழந்துட்டீங்க, தாவிதை போல இழந்துட்டீங்க, ரெண்டு பேருமே இழந்துருக்கிறாங்க. பெலிஸ்தியரை விரட்டுனான், ஆனால் அவன்கிட்டே அவன் அடைக்கலம் புகுந்தான். இப்போ பாருங்கள், இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் சந்ததியை, குமாரரை, குமாரத்தியை, மனைவியை, குடும்பத்தில் உள்ள பொருளை, ஆஸ்தியை, வேலைக்காரவங்க எல்லாமே, அதிகாரம், ஆளுகை. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன பாவத்தை மறுபடி செஞ்சதுனால தேவன் கொடுத்த காரியங்கள் எல்லாம் இழந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது தேவன் எனக்கு கொடுக்குற வார்த்தை. நேற்று நான் அர்ப்பணித்தேன், உண்மையா நான் பிரசங்கிக்காகவோ இல்லை உங்களுக்கு ஜெபிப்பதற்காகவோ நான் ஒப்பு கொடுத்தேன். தேவன் வேண்டான்னு சொன்னது எதெல்லாம் நான் மறுபடியும் பிடிச்சிருக்கேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு உண்மையாக அர்ப்பணித்தேன், முழு இருதயத்தோட இனிமேல் தொடமாட்டேன், தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்கிறோம்,
ஆகையால் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்ம ஆண்டவரை போல ஒரு இரக்கமுள்ள வல்லமை உள்ள அற்புதமான தேவன் யாருமே கிடையாதுங்க. நேற்று தீர்மானம் எடுத்தீங்கள, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ மறுபடியும் அந்த பாவம் செய்யறதுனால நீ இழந்தல்ல, அது சுகமா இருக்கலாம், அந்த சுகத்தை மீட்டுக் கொள்ளுவாய். பலனா இருக்கலாம், பலத்தை மீட்டுக் கொள்ளுவாய். அது வரமா இருக்கலாம், வரங்களை மீட்டுக் கொள்ளுவாய். அது ஆவிக்குரிய நிலையா இருக்கலாம், அந்த நிலையை மீட்டுக் கொள்ளுவாய். உனக்கு எனக்கும் உள்ள தொடர்பா இருக்கலாம், அந்த உறவை மீட்டுக் கொள்ளுவாய். சகலத்தையும் நீ மீட்டுக் கொள்வாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை தருகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வீர்கள். ஆகையால் தீர்மானத்தில் மாறாதீங்க, தீர்மானத்தில் மாறாதீங்க. முடிவெடுத்தீங்கன்னா வேண்டானா வேண்டாம் தான், இதை தொடமாட்டேன்னா தொடமாட்டேன் தான். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்றார். தாவீதை பார்த்து சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதுல 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் அதே போல எல்லாவற்றிலையும், அவங்க கவனிங்க, எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும். நீங்க இப்படி மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது உங்களை விட்டு நிறைய போச்சு, அபிஷேகம் போச்சு, அந்த ஆவிக்குரிய அனல் போச்சு, வரங்கள் போச்சு, வல்லமை போச்சு, அதிகாரம் போச்சு, அப்போ இருந்த தேவனோடு உள்ள உறவு போச்சு, உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருந்த அந்த ஐக்கியம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு, அர்ப்பணித்த உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னைய பார்த்து சொல்கிறாரு, அப்போது நீங்கள் ஒப்பு, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது மறுபடியும் விட்ட பாவத்தை தொடும்போது இழந்தீங்கல்ல, கொள்ளையாடி கொண்டு போணுச்சு இல்லை, எல்லாவற்றிலும் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதா இருந்தாலும் சரி, குமாரனா இருந்தாலும் சரி, குமார்த்தியா இருந்தாலும் சரி, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்ற வார்த்தையின்படி சேனைகளின் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில திருப்பிக் கொள்ள செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். சகலத்தையும், சகலத்தையும், எல்லாவற்றையும், ஒன்றையும் நீங்க இழந்து போக மாட்டீங்க, எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வீங்க, எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வீங்க. ஒருவேளை மோசே போல நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், கற்பலகை போட்டு உடைச்சிருக்கலாம், ஐயோ இழந்துட்டேன்னு இருக்கலாம். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறா, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ வா என்று கொண்டு வந்து கர்த்தர் அங்கே நிறுத்தி அவனை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வாதத்தை தர்றாரு. வல்லமை உள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சகலத்தையும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்க இழந்து போன எல்லா காரியத்தையும் மீட்டுக்கொள்வீங்க, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, குமாரா இருந்தாலும் சரி, குமார்த்தியா இருந்தாலும் சரி, சகலத்தையும் மீட்டுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட, என்னோடு கூட தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இன்னைக்கு 29வது அதிகாரம் வாசிக்கணும், ஆனால் 30வது அதிகாரத்திலேருந்து தியானிக்கிறோமேன்னு. 29வது அதிகாரத்துலேயும் இதே காரியம்தான். என்ன சவுல் செஞ்சாலும் அதை தான் தாவீது செஞ்சான். பெலிஸ்தியர்கிட்ட போக வேண்டாம்ல, பெலிஸ்தியர்கிட்ட இவன் போனான், பெலிஸ்தியரோடு ஐக்கியப்பட்டான். இப்போ பெலிஸ்தியர் என்ன பண்ணுறான், அவன் யுத்தம் பண்ண போகும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது நீ என் கூட யுத்தத்துக்கு வரணுங்கிறான். தாவீதும் போக வேண்டியதாக இருக்குது. இவன் இங்கே யுத்தத்துக்கு போயிட்டு வரான், 30வது அதிகாரத்தில் இவனோடது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. எதை விட்டமோ அதை மறுபடியும் பிடிச்சா ஆபத்து. அது சவுலாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, சவுலாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, எதை விட்டமோ அதை மறுபடியும் போய் தொடக்கூடாது. ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார், வாக்கு மாறாத தேவன், வல்லமை உள்ள தேவன், அற்புதம் செய்கிறவர், காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கி 29வது 30வது சேர்த்து கர்த்தர் இன்றைக்கி சொல்லித்தரார். 29வது தாவீதும் அதே மிஸ்டேக் செஞ்சான், பெலிஸ்தர்கிட்ட போனான்ல 27வது அதிகாரத்தில். இப்போ 28-29 அவனை மறுபடியும் யுத்தத்துக்கு வாட அழைக்கிறான். ஆகீஸ் ஐயா, யுத்தத்துக்கு போகும்போது நீ கட்டாயம் வரணுங்கிறான், நான் செய்ய போகிறத பாரு, நானும் வரேங்கிறான். எப்படி பார்த்தீங்களா,
எதை விட்டமோ அதை மறுபடியும் தொட்டா வர ஆபத்து. பின்னாடி என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து, அது சவுலா இருந்தாலும் சரி தாவிதா இருந்தாலும் சரி. சவுல் லஞ்சனம் பார்க்கிறவர்களை விட்டான், இவன் மறுபடியும் பிடிச்சான். தாவிது பெலிஸ்தீரை விட்டு போக வேண்டியவன் பெலிஸ்தீர்கிட்ட போனான், இவன் மறுபடியும் அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எந்த பெலிஸ்தீரை முறியடிச்சானோ முறியடிச்சு ரட்சிப்பை கொடுத்தானோ அதே பெலிஸ்தீரோட சேர்ந்து இவன் போய் யுத்தம் பண்ண வரான், யுத்தம் பண்ண வரான். எவ்வளவு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா? ஆனா நீங்க வேண்டான்னு விட்டதை மறுபடியும் தொடமாட்டேன், நான் மறுபடியும் விட்டுட்டேன், கர்த்தரோடு உடன்படிக்க பண்ணுவேன்னு நீங்கள் உடன்படிக்க பண்ணுனீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. அது உங்கள் சரீர பலனாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், ஆவிக்குரிய நிலையாக இருக்கலாம், ஜப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வரங்களாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஸ்தானமாக இருக்கலாம், எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. ஆகையார் ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சவுல் செய்ததை தாவீது செஞ்சதை நான் செய்ய மாட்டேன், எதை விட்டேன்னா மறுபடியும் போய் நான் தொடமாட்டேன், நான் உமக்காக வாழ்வேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. மோசையோடு கர்த்தர் பேசினார், உங்களிடத்துல நான் சொன்னேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என் செய்கையை காண்பார்கள் என்று. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அர்ப்பணிங்க. இந்த வருஷத்தில், இந்த 9 மாதத்தில், நீங்கள் ஜனவரியிலேருந்து இன்னைய வரைக்கும் நீங்கள் விட்டு பாவத்தை மறுபடியும் செய்து அதை நிமித்தம் நீங்கள் நிறையா இழந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நேற்று தீர்மானம் எடுத்தீங்கள, இன்றைக்கி மறுபடியும் தீர்மானம் எடுங்க, இனிமே தொடவே மாட்டேன்னு முடிவெடுங்க. நீங்கள் 9 மாதம் இழந்ததெல்லாம் மீதமுள்ள நாட்களில், மீதம் இந்த 3.5 மாதம் இருக்குது, இந்த 3.5 மாதத்தில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார். அது சிறிதானாலும் பெரிதானாலும், அது குமாரரானாலும் குமார்த்தி ஆனாலும், அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமானதாக இருந்தோம், எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வேலையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய உண்மைக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விட்டதை மறுபடியும் தொடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துங்க, கிருபையை தாங்க, உம்முடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து நடந்துட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துவீராகனு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க சித்த நிறைவேறட்ட ஆண்டவரே, உங்க வல்லமை உள்ள கரத்துல மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்களாக, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்களாக ஆண்டவரே. நீர் கொடுத்த தீர்க்க தரிசனத்துக்காக நன்றி. நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. என்னோடு கூட ஜெபம் பண்ற அத்தனை பேர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருந்து நடத்துவேன்னு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாய். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை பெருகவே பெருக செய்வே, என் பிரசன்னத்தால் உன்னை நிரப்புவே, என் கரங்களால் உன்னை மூடுவே. நீ என்னோடு கூட நடப்பாய் என் பிள்ளையா, என் இருதயத்தை குளிர செய்வா. உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா நம்மளோடு கூட பேசுறார், இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசுகிறார்.
கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், தீர்க்க தரிசனமா உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விட்டுருங்க, மறுபடியும் தொடாதீங்க, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. 28 சவுல் தொட்டான், 29 தாவீது தொட்டான். சவுல் ஜீவனையே விட்டான், தாவீது தன்னுடைய எல்லாத்தையும் விட்டான். ஆனா விட்டுட்டு கர்த்தர்கிட்ட திரும்பும் பொழுது, கர்த்தர்கிட்ட மறுபடியும் வந்து விசாரிக்கும் பொழுது, தாவீதுக்கு கர்த்தர் சகலத்தையும் திரும்ப பண்ணினார். உங்களுக்கு திரும்ப பண்ணுவா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை பெருகவே பெருக செய்வே, என் பிரசன்னத்தால் உன்னை நிரப்புவே, என் கரங்களால் உன்னை மூடுவே, நீ என்னோடு கூட நடப்பாய் என் பிள்ளையா, என் இருதயத்தை குளிர செய்வா, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் உங்களை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள பண்ணுவார். ஆண்டவரோடு இருங்க. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.